சந்திப்பு தேவரசிலை பகுதியில் நெடுஞ்சாலை துறையினர் ஆய்வு. நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து டவுன், தென்காசி, கடையும், அம்பை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் சந்திப்பு பேருந்து நிலையம் சென்று பயணிகளை ஏற்றி இறக்கிவிட்டு பின்னர் ராஜா பில்டிங் வழியாக வந்து தேவரசிலை அருகில் திரும்பி ஈரடுக்கு மேம்பாலம் வழியாக பயண இடங்களுக்கு சென்று வந்தன. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 79 கோடி மதிப்பில் சந்திப்பு பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி தொடங்கியது. இதனால் சந்திப்பு பேருந்து நிலையம் வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே கொரோனா காலகட்டத்தில் தேவரசிலை அருகே தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டது. இதனால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சந்திப்பிலிருந்து செல்லும் வாகனங்கள் தேவரசிலை அருகே திரும்பி டவுன் செல்லும் பாதை பேரிகார்டுகள் கொண்டு அடைக்கப்பட்டது. இதனால் சந்திப்பிலிருந்து செல்லும் வாகனங்கள் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தை கடந்து கொக்கரகுளம் எம்ஜிஆர் சிலை வரை சென்று திரும்பி தாமிரபரணி புதிய ஆற்றுப்பாலத்தின் வழியாக சென்று வந்தது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதி பணி நிறைவடைந்ததால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சந்திப்பு பேருந்து நிலையத்தை சுற்றி பேருந்துகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் அனைத்து பேருந்துகளும் சந்திப்பு பேருந்து நிலையத்தை சுற்றி பயணிகளை ஏற்றி இறக்கி வருகின்றது. சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் வழியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து டவுன் செல்லும் பேருந்துகள் கொக்கிரகுளம் வரை சென்று திரும்புவதால் கால நேரம் வீணாவதோடு பெட்ரோல், டீசல் உபயோகமும் அதிகரித்துள்ளதாகவும், எனவே மீண்டும் தேவரசிலை வழியாக வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் டிரைவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பாக ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் உதவி கோட்ட பொறியாளர் சசிகலா, உதவி பொறியாளர் லட்சுமி பிரியா, வட்டார போக்குவரத்து அலுவலர் சந்திரசேகர், காவல்துறை போக்குவரத்து உதவி ஆணையாளர் காமேஸ்வரன், இன்ஸ்பெக்டர் செல்லத்துறை மற்றும் அதிகாரிகள் சந்திப்பு தேவரசிலை அண்ணாசிலை பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது வழக்கம் போல தேவரசிலை வழியாக பேருந்துகளை இயக்கலாமா அல்லது அண்ணாசிலை வழியாக இயக்கலாமா என ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் தேவரசிலை பகுதியின் சாலையின் அகலத்தினை அளவீடு செய்தனர். இது தொடர்பாக இன்றைய ஆய்வுப் பணிகள் குறித்து அறிக்கை தயார் செய்யப்பட்டு ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் மாற்று வழியில் வாகனங்களை இயக்குவது குறித்து ஆட்சியர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தனர்.